வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக கேரளாவில் ஜனவரி மாதத்தில்தான் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். மேலும் ஜனவரியில் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பள்ளியில் ஏற்படுத்தப்படும் என்று கூறிய அவர் 500 மாணவர்களுக்கு மேல் படிக்கும் அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணை கட்டிய ஆங்கிலேயர் பென்னிக்குயிக்கில் லண்டன் கல்லறை சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்துக்காக முல்லை பெரியாறு அணை கட்டியவர் பென்னிக்குயிக். லண்டனில் உள்ள பென்னிக்குயிக்கின் கல்லறை சேதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை அம்மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் வான்வழியாக ஆய்வு செய்தார். கனமழை காரணமாக 454 கிராமங்களைச் சேர்ந்த 7000 மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். மேலும் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். 40 கிராமங்களில் சிக்கி தவிக்கும் மக்கள் வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சத்யம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.